யாஷ் அவர்கள் நடிக்கிற கேஜிஎஃப் 2 வந்து April 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் 1 வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. அது வந்து ஒரு கன்னட மூவி தான், ஆனால் அது வந்து ஒரு பேன் இண்டியா மூவி அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழில் வந்து கேஜிஎஃப் 1 வந்து விஷால் அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்லையும் சரி, தெலுங்கு, அதுக்கப்புறம் கன்னடா எல்லாத்துலேயுமே ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஹிந்திலுமே வந்து ஒரு சம பிளாக் பஸ்டர் ஆச்சு. இப்போ வந்து கேஜிஎஃப் 2 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பு பட்டாளமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ சஞ்சய் தத் அவர்கள்லாம் வந்து படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜிஎஃப் 2 படத்தோடைய ரன் டைம் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. அதாவது 168 மினிட்ஸ், 2 hours 48 minutes ரன் டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஜிஎஃப் 1 வந்து 2 hours 50 minutes ஓடிச்சு. இது வந்து 2 நிமிஷம் கம்மி, 2 hours 48 minutes அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேஜிஎஃப் 1 கதை வந்து கருடா அப்படின்றவங்க வந்து அங்கே இருக்கிற மக்கள், இந்த கேஜிஎஃப்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. அதை யாஷ் அவர்கள் வந்து கருடாவை கொண்டு அந்த இடத்துக்கு வந்து ஒரு லீடர் அப்படின்ற மாதிரி ஆகிறாங்க. அந்த மக்களை வந்து காப்பாற்றுற ஒரு சேவியர் அப்படின்ற மாதிரி ஆகிறாரு. இப்போ கேஜிஎஃப் 2 வந்து ஆதிரா அதாவது சஞ்சய் டட்டை வந்து எதிர்க்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ யாஷ்க்கும் சஞ்சய் டட்டுக்கும் இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சய் டட் வந்து யாஷோட அப்பா, இந்த படத்தில் யாஷோட அப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஏன்னா கேஜிஎஃப் 2 இந்த சஞ்சய் டட் வந்து இந்த படத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வந்து இவர் தான் வந்து யாஷோட அப்பா அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரூமர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்றது நம்ம படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ கேஜிஎஃப் 2 வந்து 2 Fun அப்படின்ற சாங் ரிலீஸ் ஆகி அது நல்லா வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகியுமே வந்து செம்ம ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ட்ரெய்லர் வந்து செம்ம ஆக்ஷன் பவர் பேக்டாக இருக்கு. ஸோ அது வந்து படமே அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா கேஜிஎஃப் 2 அப்படின்றது ஒரு பிராண்ட் அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ கேஜிஎஃப் 1 தந்த அந்த எக்ஸ்பெக்டேஷன் அந்த இதை வந்து கேஜிஎஃப் 2 வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் வந்து கேஜிஎஃப் 2 vs Beast அப்படின்ற மாதிரி சண்டை போட்டுருந்தாங்க. ஆனால் யாஷ் வந்து ஒரு பிரஸ் மீட்ல வந்து கிளியராக சொல்லிட்டாரு, இது வந்து கேஜிஎஃப் வெர்சஸ் பீஸ்ட் கிடையாது, கேஜிஎஃப் 2 and Beast தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரெண்டு படத்தையும் பாருங்க, ரெண்டு படத்தையும் வந்து கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் என்னோட கருத்துமே. அடிச்சுக்காம ரெண்டு படத்தையுமே வந்து பார்த்து ரசிச்சுட்டு உங்க ஒப்பீனியன் அப்படிங்கறத சொல்றதுதான் என்னோட கருத்து. ஸோ கேஜிஎஃப் 2 படத்தோட ரன் டைம் வந்து 2 hours 48 minutes. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் செகண்ட் பார்ட் வந்து ஆதிரா அண்ட் செகண்ட் பார்ட் வந்து சஞ்சய் டட் அண்ட் யாஷ் உங்களுக்குள்ள கிளாஷ் தான். நிறைய சப்ளாட்ஸ் இருந்தாலும் கூட இவங்க ரெண்டு பேர் தான் அந்த மெயினான ஒரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு மை தமிழ் மூவியை சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.